We, the people of India. இன்று அரசியல் சாசன நாள். இந்த நாள் சம்விதான் திவஸ் என்றும் அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் நாளை தேசிய சட்ட நாளாக கொண்டாடி வருகிறோம். நவம்பர் 26 1949இல் இதே நாளில்தான் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 26 நவம்பர் 1949இல் இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டது. அது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அரசியல் அமைப்பின் மதிப்பீடுகளை குடிமக்களிடம் பரப்பும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதியை அரசியல் சாசன நாளாகவும் அல்லது தேசிய சட்ட நாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். இப்படிதான் கொண்டாட வேண்டும் என்ற முடிவை இந்திய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 2015இல் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது. भारत का संविधान है. 1946இல் அமைச்சரவை அமைப்பின் கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை அதன் முதல் கூட்டத்தை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 1946இல் நடத்தியது. சட்டசபையின் மிக மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பண்டித ஜவஹர்லால் நேரு அதன் உறுப்பினர்களை அர்ப்பணிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டினார். At this solemn moment when the people of India through suffering and sacrifice have secured freedom, I, a member of the Constituent Assembly of India, do dedicate myself in all humility to the service of India and her people, to the end that this ancient land attain her rightful place in the world and make her full and willing contribution to the promotion of world peace and the welfare of mankind. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதன் நிரந்தர தலைவராக அரசியல் நிர்ணய சபை தேர்ந்தெடுத்துக் கொண்டது. புதிய இளம் தேசத்தில் அரசியல் நிர்ணய சபையின் இடத்தை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் விலக்கி பேசினார். मैं ये भी मानता हूं कि इस कॉन्स्टिट्यूएंट असेंबली को पूरा अख्तियार, मुकम्मल अख्तियार इस बात का है कि वो अपनी कार्रवाई जिस तरह से चाहे करे, इसके अंदर वो जो कुछ करना चाहे करे और इसमें किसी भी बाहर की ताकत को अख्तियार नहीं है कि इसकी कार्रवाइयों में वो कुछ भी हस्तक्षेप या दस्तंदाजी कर सके. பெரிய நாட்டின் வேறுபட்ட கருத்து நிலைகளையும் பரந்துபட்ட பண்பாட்டையும் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலமைப்பை உருவாக்க 13 குழுக்களை அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியது. பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு அரசியலமைப்பு வரைவை தயாரிக்கும் கடினமான பொறுப்பை எடுத்துக்கொண்டது. டாக்டர் BR அம்பேத்கர் இது பற்றி கூறும்பொழுது, Let us leave aside slogan. Let us leave aside words which frighten people. Let us even make concession to the prejudices of our opponents. Bring them in so that they may willingly join with us on marching upon that road, which as I said, if we walk long enough, must necessarily lead us to unity. வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருந்த நிலையிலும் அரசியலமைப்பு நிர்ணய சபை இறையாண்மை மிக்க சோசியலிச மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்ற நிலையை நிறைவாக எட்டியது. சரத்துக்களும் 22 பிரிவுகளும் 12 அட்டவணைகளும் கொண்டது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். உலகத்திலேயே நீண்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இதுவாகும். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் பற்றிய பகுதி குடிமக்களின் பொருத்தமான நடத்தைக்கு அடிப்படையாக அமைகிறது. அரசியல், பொருளாதார, சமூக நீதி ஆகிய துறைகளில் சமூக ஒழுங்கை காவலாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து மக்களின் நலத்தை ஊக்குவிக்க தேசிய வாழ்வில் உள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் வழிகாட்டும் கொள்கைகள் வழிகாட்டப்படுகின்றன. இந்திய மக்களே அரசியலமைப்பின் இறுதி பாதுகாவலர்கள். அதன் இறையாண்மை அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில்தான் அரசியலமைப்பு உருவாகியுள்ளது. அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அதிகாரத்தை அளிக்கிறது, ஆனால் குடிமக்களே அரசியலமைப்புக்கு அதிகாரம் அளிக்கிறார்கள். அதை பின்பற்றுவதன் மூலம், அதை பாதுகாப்பதன் மூலம் விடாமுயற்சியுடன் அதன் வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அர்த்தம் ஏற்படுத்துவதன் மூலம் குடிமக்களே அரசியல் அமைப்பிற்கு அதிகாரம் அளிக்கிறார்கள்.